அரசியல் விமர்சகர், அரசியல் பார்வையாளர், அரசியல் திறனாய்வாளர், பன்னாட்டு பகுப்பாய்வாளர். நான் சத்யபதி. வணக்கம் வணக்கம் மைனர். வணக்கம வணக்கம வணக்கம் சத்யா. வணக்கம் சத்யா. ஓ, நான் ஒரு பொலிட்டிக்கல் புளியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீ எலியை பற்றி பேசிக்கிட்டு. நான் பேசுறது ஒரு பொலிட்டிக்கல் புளிங்க. கொட்டை எடுத்ததா எடுக்காததா? நீ செக் பண்ணாதான் தெரியும். உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. இல்லை, நீக்கப்பட்டதாக தான் இருக்கும். ஓகே, அதுதான் இல்லை. ஏன்னா அதுதான் வந்து குழம்புக்கு நல்லா இருக்கும். அதான் மோசு ஜாஸ்தி. ஏன்னா நீங்கள் எப்படி வேணாலும் அதை பயன்படுத்திக்கலாம். அதை எங்கே வேணாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு மாதிரி பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். புளியறதுக்கு சொல்கிறீங்க, புளி ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்குது. இல்லை, புளியறதுக்கு தானே கரெக்டாக இருக்கும். கொட்டையில் வந்து அப்படி நீங்கள் புளிங்க. ஆமாம், கஸ்டமர். ஆமாம். அதனால் எப்போவுமே குழம்பு வைக்கும் பொழுது நீங்கள் வந்து கொட்டையை எடுத்தால் புளி தான் நல்லா கசக்கி இது பண்ண முடியும். இது உங்கள் சமையல் ப்ரோக்ராம் இல்லை, அது சமையலுக்கான டிப்ஸ். சமையல் நம்ம எல்லாமே பண்ணுறோம்ல. ஆமாம், நாலு வீடியோஸ் பண்ணுறோம். ஆமாம், சமையல் அவ்வளோ அரசியல் இருக்கு சத்யா, சாதாரண எடுத்துக்க. ஆமாம், அதனால அப்படியாப்பட்ட அந்த அரசியல் காபிக்கும் டீக்கும் உள்ள வித்தியாசம், பிளாக் டீக்கும் பாலுக்கும் உள்ள வித்தியாசம். இவ்வளோ அரசியல் இருக்குல்ல, அவ்வளோ நிறைய இருக்கு. நிறைய துரேந்திரன் ரவிசாமி. குழந்தைகிட்ட போய் சொல்லு, நீ ஒரு ஆளப்பாணி. அப்படியாப்பட்ட அவரை பத்தி நம்ம அவரை பத்தி வந்து ஒரு ஸ்டிங் ஆபரேஷன். சாதிவாரி கணக்கெடுப்பாளர் துரேந்திரன் ரவிசாமி, குடிவாரி குறிப்பெடுப்பாளர். அதில் அந்த சிங்க ஆப்ரேஷனில் தலைவன் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காப்ல, யார் நம்ம குழந்தைகிட்ட பேசும்போது ரெண்டு மோதிரத்தை காமிக்கிறாங்க. ரெண்டு மோதிரத்தை அந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறது காமிச்சு எந்த மோதிரம் வேணும்னு சொல்லி கேட்குறாரு. பார்த்த உடனே பல்லு அடிச்சுக்கிட்டு ஒரு மோதிரத்தை எடுக்கிறாப்புல. அப்படி திறந்த உடனே மூணு இடத்துல மூணு அடி பலாரம் அடி இல்லை, மூஞ்சி மட்டும் இல்லை, மூணு இடத்துல பலாரம் அடிச்சிச்சு. அது நெத்தியில் கிளார் அடிச்சிருக்கும். அது எனக்கு பிடிக்காது. இப்போ மூணு இடத்துல வந்து இந்த பிளிங்க் அப்படின்னு வந்து அடிச்சிச்சு. அதில் ரெண்டு மோதிரம் காமிச்சோடனே அதை ஒரு முறத்தை தலைமை அந்த பொண்ணான சிரிப்புகளோட சிரிச்சுக்கிட்டு அந்த முட்டுக்களை உதிர்ந்துக்கிட்டு அந்த மோதிரத்தை எடுக்கிறாப்புல. பக்கத்தில் இருக்கிற நம்ம குழந்தைக்கு ஒரு டவுட் வருது, ஏன் சார் இந்த மோதிரத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸில் உள்ள மோதிரம். அது வந்து எலைட்டு. ஆமாம், அது வந்து சரவணா எலைட்டு, சரவணா சூர் எலைட்டு. இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸு. சரி, கல்யாண் ஜுவல்லர்ஸ் எடுக்கிறீங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து மலையாள நடக்க முடியாத அப்படி அவர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறாருல, சாகடிக்கிறாப்புல. இல்ல தம்பி, இல்ல எதிரிகளை சொல்ற படத்துல உள்ள வில்லன்ல எப்படி சாகடிக்கிறாப்புல. அவரு அடிச்சு கொல்றாப்புல. அவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலுமே அவர் ஏத்துக்க மாட்டாரு. பிராமண ஏத்துக்க மாட்டாரு. என்ன அது? அது ஏதோ அது வந்து ஐயா துரேந்திரன் ரவிசாமிக்கு அந்த பார்ப்பனருடையதான் பிடிக்குதுங்கிறது அது அவருடைய டேஸ்ட். எது மோதிரம்ப்பா? அதனால அது அவருடைய டேஸ்ட். எது
அதெல்லாம் நம்ம தலைவரோட சத்தியா ரொம்ப தவறான விஷயம். அவங்களோட எதுதான் பிடிக்கும் அவருக்கு? ஆமாங்க, அது ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம். அது இப்போ ஒரு பாலக்காட்டு பிராமணருடைய வாழைப்பழம் தான் நான் வாயில வச்சு போனாக்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கடலுக்கு வாழைப்பழம் கடை இருக்கு, ரெண்டு வாழைப்பழம் கடை, ஒரு அண்ணாச்சு கடை இருக்கு, ஒரு பாலக்காட்டு பிராமணர்னாக்க அவர் என்ன சொல்றாருனாக்க, எனக்கு வாழைப்பழம் அப்படின்னாலும் கூட எனக்கு பாலக்காட்டு பிராமணருடைய வாழைப்பழம் தான் நான் வாயில வச்சுப்பேன். அதான் நல்லா இருக்கும், அதான் நல்லா இருக்கும். என்னங்க கேரளா பெருசா இருக்கு. இப்ப காசு கொடுத்து வாங்குற ஒரு மோதிரம் இல்ல, அங்க ஓசில தான் வாங்குறப்பல விஷயம். அப்படி அன்பளிப்பு அப்படி சொல்லிக்கலாம். ஆமா, வெகுமதி. சரி, அப்படியா இருந்தாலும் கூட அது வந்து ஒரு பிராமணருடைய பார்ப்பனருடைய கடையில் ஒரு இதுவாக இருந்தால் தான் வாங்குவார். ஆமாம், அதை இனிக்குது. இல்லை, அவருக்காக நான் திரும்ப சத்தியா நான் திரும்பவும் சொல்கிறேன், யூடியூப் புட்டஸ் ஒருபோதும் தனி மனித சுதந்திரத்தில் தலையிடுவதில்லை. அது அவருடைய விருப்பம், அவருக்கு பிடிச்சிருக்குனாக்கா அவரு சாப்பிட்றோம், அவர் சாப்பிட்றாரு, வாங்கி கையில் மாட்டிக்கிறாரு, அது அவருடைய விருப்பம், அவருடைய டேஸ்ட். அது நீங்கள் தலையிடக்கூடாது சத்தியா. அடுத்த உணவு உரிமை நம்ம தலையிடக்கூடாது. நீங்கள் உணவு உரிமையில் எந்த உரிமையிலையே அவருக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவர் இது பண்ணுறாரு, சாப்பிட்றாரு, அவர் சாப்பிட்றாரு, அதை இதை பண்ணுறாரு. உங்களுக்கு என்ன, அது ரொம்ப தவறான செயல் ஒருவாரம் பண்ணக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாரு. சரி, இப்போ ஐயாவுக்கு வந்து இப்போ பிராமணர் உடைய தான் பிடிக்குது அவருக்கு, சரியா? ஆனால் இப்படியா பட்டாலும் இப்படி தான் இருப்பாங்க. இதுக்கு அண்ணன் என்ன சொல்லுவோம்ல, இதுக்கு அண்ணன் என்ன சொல்லுவோம்ல? அவரு உரிமை, அவர் அவர் சாப்பிட சாப்பிட்டு போட்டோம். இதை சாப்பிட்றதுங்கிறது ஐயா அவ்வளோ உரிமை, அது ஏதோ ஒன்று சாப்பிட்றாரு. இந்த வாழைப்பழம் அவரை போய் கேள்வி இருக்கும். அவர் மூத்தவர், மூத்தவர் அவர் ஐயா அறிவாளி அவர். அது இன்னும் இன்னொரு இடத்த கனெக்ட் ஆகிடப்பில்ல ஐயா, வந்து சாதி வாரி குடி வாரி கணக்கு வல்லவர் அவர். ஐயா, அந்த அஞ்சு நிமிஷத்தில் தமிழ்நாட்டோட மொத்த வரலாறு சொல்லிடுவோம்ல, குடி வாரி அங்கே பத்தாண்டு, இது பத்தாண்டு, முப்பத்தெண்டு, பதினெட்டு, இப்போ பதினொன்று, இது இருபது, இது பதினேழு, முடிஞ்சு. உண்மையிலே கூட்டி பார்த்தோம்னா 158 எப்படி 100 முடியாதே தெரியாது. சரி, அப்போ ஐயா என்ன சொல்கிறாருனாக்க, எனக்கு பிராமணர் உடைய தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அதுதான் பிடிக்குது அப்படின்னு ஐயா சொல்கிறாப்புல. அப்படியே போய் அப்ப வாழைப்பழமா இருந்தாலும் எனக்கு அவங்களோட தான் வேணும். இல்லப்பா, வாழைப்பழம் மோதிரமா இருந்தா கூட எனக்கு பிராமணர் தான் வேணும் அப்படின்னாக்கா, அப்ப வீடு நான் தங்குறதா இருந்தா கூட நான் பிராமணர் வீட்டு தான் தங்குவேன் அப்படின்னு மயிலாப்பூர் பிடிச்சதா இல்லையா, மயிலாப்பூர்ல போய் வேலை பார்க்க போறாங்க அவங்க. என்னங்க நீங்க, இது வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க அப்படியே, அதனாலதான் குடுக்கல, இல்லன்னா அப்படியே குடுத்துருவாங்க. ஒரு மோதிரத்தையே நான் பிராமணர் கடையில உள்ள மோதிரமா தான் பார்த்து வாங்குவேன், அந்த அளவுக்கு பயங்கர விசுவாசியா இருப்பேன் அப்படின்னா போய் பொண்ணு கேட்டு போறீங்களா பிராமணர் வீட்டுல? என்ன அவர் என்ன வயசாவது, இந்த வயசுல போயினா நீ இப்படி இருக்கிற மட்டமா நல்லா இருக்கிற? ஐயோ, வீட்டில் இருப்பாங்கல்ல, குழந்தைகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எப்படியும் அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ்னா பிரச்சனை இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாரு ஐயா, ஏன்னா குடி தேசிய வாரி இந்த இதுனா இப்போ சாதி வாரி கணக்கு நடக்கிறாரு அப்படின்னாக்கா சாதி ரீதியாக அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற வகையில் போய் கேளுங்க. ஐயா, நான் வந்து பாருங்கள் மோதிரமே வந்து நான் பார்ட்னர் கடையில் உள்ள மோதிரம் தாங்க வாங்குவேன், ஓசியில் வாங்கினா கூட பார்ட்னர் கடையில் தாங்க உள்ள அவங்க உள்ள மோதிரம் தான் வாங்குவேன். அவங்க பாருங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி மாப்பிள்ளை கொடுங்க, போய் கொடுக்க மாட்டாங்களா பொண்ணு? ஒரு சரி, அப்ப காசு கொடுத்தாக்கா ஒரு கேண்டிடேட் ஜெயிக்க வைக்கவும் செய்வார், தோக்க வைக்கவும் செய்வார். இல்ல எனக்கு ஒரு டவுட் என்னன்னாக்கா, இது வரைக்கும் வரலாற்றுலயே இவர் சப்போர்ட் பண்ண ஒரு ஆளு யாரும் ஜெயிச்சிருக்கல. எனக்கு என்ன ரஜினிகாந்த் கேம்பெயின் பண்ணார்ல, ஒரு ஆளாவது இவர் சொன்னது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கா, ஒரு ஆளோட ஒரு விஷயம் நடந்திருக்கா போல, இவர் கணிச்சது ஒன்னாவது நடந்திருக்கா. அப்புறம் என்ன பெரிய அரசியல் வழக்கு இவரு? சரிப்பா, நான் ஒரு 100 கோடி தரேன்ப்பா, 100 கோடி தரேன். சரி, நாம் தமிழ் கட்சியில் வேற எல்லாரும் விட்டுருக்கு, எங்கள் அண்ணன் ஜெய்சிமான ஜெயிக்க வச்சிருப்போம்.
ஜெயிக்க வச்சு பாப்போம். ஜெயிக்க வேணாம், கட்டுத்து வாங்கு, டெபாசிட் வாங்கு. இது வரைக்கும் அதான் சேலஞ்சு. இது வரைக்கும் பத்து பத்து கட்டுத்த வாங்கிட்டாங்க, கட்டுத்த வாங்கி வந்துட்டாங்க, அடுத்து சீட்டு ஜெயிக்கிறது தான் வேலை அப்படின்னா அந்த லெவலில் போகலாம். பார்டர் பாஸு பாஸ் அப்படின்னு ஒரு கருத்துருவாக்குவாதியாம்ப்பா. கருத்து கருத்துருவாக்குவாதி உருக்குவரா? ஆமா, கருத்தை வந்து அப்படியே உருவாக்கி அப்படியே உட்கார வச்சுட்டு தான் அடுத்த வேலையை பாப்பாப்ல. அப்படி என்னத்த கருத்துருவாக்கம் பண்ணாருந்தாப்ப நானும் அந்த அதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். அது ஐயா கவர்னர் ஆக வேண்டியவர். ஆமா, பிஜேபி கொண்டு போய் ஜாம்பியலின் உலகத்துலயா? ஆனால் கிளியரா புரிஞ்சுக்கொண்டேன். ஆர்எஸ்எஸ் காரன்னு சொல்றாப்புல. அப்போ இந்த பிஜேபி கவர்மெண்ட்டு கவர்னராக ஆக்கக்கூடிய ஒரு ஒருத்தருமே பக்கம் ஆர்எஸ்எஸ் காரர்களாக இருந்தாங்க மட்டும்தான் ஆக்கும் அப்படின்னு யார் வாக்குமூலம் கொடுத்துருக்கா? குழந்தையா? ஆமாம், புளிம்பீர் நம்ம குழந்தை இருக்குல்ல, அதுதான் வாக்குமூலம் கொடுத்துருக்கு. அப்புறம் இவர் ஆர்எஸ்எஸ் காரன்ற வாக்குமூலம் கொடுத்துருக்கு. அப்புறம் இவர் பேசுவது எல்லாமே பொய், உண்மை கிடையாது, கருத்துருவாக்கம் என்கிற பேரில் யாராவது காசு கொடுத்தாங்கனாக்கா அங்கே காசு வாங்கிட்டு வாயை கொண்டு போய் வாடகை கொடுவாப்புல, அது யாராக இருந்தாலும் வாடகை கொடுத்துருவாப்புல. குறிப்பாக ரஜினிகாந்தியை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாப்புல. அப்போ ரஜினிகாந்த் கட்சியிலேருந்து அவங்க அவர் எப்படி ஸ்மெல் பண்ணிட்டாப்புல, அவரு வந்து போயிட்டாப்புல. ஆமாம், யார் அவன் இப்படி முட்டி போடுறானே அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறதெல்லாம் நமக்கே புரியுது, அப்படி பொய்யுன்னு தெரியுது, எப்படி நம்புறது அப்படின்னு போயிட்டாப்புல. ஆமாம், அப்போ வந்து ஆதனனுடைய ஆஃபீஸில் தான் பணப்பரிமாற்றம்லாம் நடைபெறுமா. இப்போ இந்த துரேந்திரன் ரவிசாமி அப்படிங்கிற ஒரு பீஸு, ஆர்எஸ்எஸ் பீஸு, அது பொய்களை சொல்லி யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பீஸு அப்படிங்கிறது தெரிஞ்சுமே இந்த ஆதன் தமிழில் அதுக்கான டீலிங்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கனாக்கா ரஜினிகிட்டது மட்டும் இல்லை. ஒவ்வொரு முறை இது அதிமுக ஆதரவாக பேசும்போது அதிமுக காரன் ஆதன் தமிழ்லேருந்து ஃபோன் பண்ணி அதிமுக காரன் வந்து அதிமுக காரன் காசு கொடுத்து ஐயா அங்கே கொஞ்சம் வாடகை கொடுங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் ஐயா வாடகை கொடுறது. அப்புறம் வேறு எந்த கட்சி திமுகவுக்கு ஆதரவாக பேசணுமா திமுக காரன் வந்து காசு கொடுத்து அங்கே ஐயா திமுகவுக்கு கொஞ்சம் வாய வாடகை கொடுறது. யாருக்கு ஆதரவாக பேசணுமோ ஆதன் தமிழில் டீல். அப்போ ஆதன் தமிழ்ங்கிற அந்த சேனல் இருக்குல்ல, அவங்க ஒட்டு மொத்தமாகவே இந்த மாமாவளை தான் பார்த்துருக்காங்க. நாம சொல்லல, யார் சொல்லிருக்கா? குழந்தை சொல்லுது, கூலிங்பீர் குழந்தை, பச்சை குழந்தை சொல்லுது, கூலிங்பீர் பச்சை குழந்தை சொல்லுது. இப்போ வாயாலே வாக்குமூலம் கொடுத்துருக்கு இங்க சேனல் ஆதன் தமிழ் அப்படிங்கிற சேனலை. இப்படியா போட்டு ஒரு புரோக்கர் வேலை பார்க்குற ஒரு சேனல் தான். அப்போ இந்த சேனலை வச்சு நடுநிலை நான் வந்து மக்கள் பக்கம் நின்று பேசுகிறோம் அந்த என்னப்பா ஊடக அறம் அறம் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா கோபால். அப்போ இந்த சேனல் முழுக்க முழுக்க இந்த வேலை தான் பார்க்க. இந்த சேனல் மட்டும் இல்லை, அவர்னா பெருமாள், பிச்சை பெருமாள், பெருமாள் இருக்கு, ஐயன் பெருமாள, ஐயன் பெருமாளா? அவர் என்ன சேனலில் பார்க்குறாப்புல, அவர் ஒரு இது கிளிட்ஸு. இப்படியாப்பட்ட பெரிய பெரிய பெருநிறுவனங்கள் எல்லாமே என்ன பண்ணுறதுனாக்கா இந்த மாதிரி டீலிங் பேசி ஒரு பத்து பேர் வாயை வாடகை பிடிச்சிருக்கு, வாயை பிடிச்சிக்கிறது, வாடகை பிடிச்சிக்கிறது, வாடகை பிடிச்சிக்கிட்டு ஐயா நீங்கள் வந்து வாடகை கொடுங்க, ஐயா கமிஷன் தூக்கி கல்லாவில் கொடுங்க, ஐயாவுக்கு அந்த அமௌண்ட் கொடுத்துட்டீங்களா போங்க, உங்களுக்கு எப்படி நைட் நைட்டு மட்டும் பாருங்கள், அப்படியே உங்கள் பல்லுபடாமல் எப்படி அந்த வீடியோ இருக்குன்னு பாருங்கள். பல்லுபடாமல் எப்படி பேச முடியும், என்ன விளாட்டா? அதான் பேசலாம்ப்பா, ட்ரைனிங் இருக்கும். அதான் ட்ரைனிங் வேணும் உனக்கு, உனக்கு ட்ரைனிங் பத்தலை, பல்லுதான் ட்ரைனிங். அந்த உதர ஒட்டாமல் பேசுவாங்களா, அந்த மாதிரி பல்லு படாமல் பேசுவார் ஐயா. ஆமாம், கஷ்டம்ல நமக்கு வராது அது. ஐயா அதில் தொழில் சுத்தம் அவர் ஐயா, பயங்கரமான வளர்கிற சத்தியா, அசத்தி போவார் தொழில, அசத்தி வர அந்த டீலிங் முழுக்க. இப்போ இந்த பெருநிறுவனங்களும் அதான் பார்க்குது, காசை வாங்கிட்டு ஐயாவுக்கு இதெல்லாம் வாங்கிடுவோம். இவர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல ஐயாக்கள் பல கொய்யாக்கள். இந்த ஜி ஸ்கொயரு அப்படின்னு சொன்னால் வாய், அது எந்தெந்த வாய் பேசுனுச்சு, அதை பேட்டி எடுத்த வாய், எந்தெந்த வாய் பேட்டி எடுத்து, பேட்டி எடுக்கிறத மண்டை மண்டை ஆட்டிக்கிட்டு சொல்லுங்க தொடர் அப்படின்னு எந்தெந்த மட்டும் மட்டையை மட்டும் ஆட்டிக்கிட்டு. அப்போ இந்த மலை பெரும் சேனலுக்கு வந்து சொல்லக்கூடிய 20 லட்சம் இப்போ ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் இந்த வலையை தான் பார்த்துருக்காங்க. ஏன்னாக்கா இவ்வளோ 20 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கும்பொழுது 20 லட்சம் மக்கள் அவங்கள்ட்ட போய் சேர்றதுன்னு நினச்சி ஒரு ஒருத்தரும் வருவாங்க. ஈஸியாக ஒரு மேடை போட்டு அப்படி போகிறத விட இங்கே ஒரு வதந்தியை பரப்பிவிட்டோம்னா ஈஸியாக போய் சேர்றது மக்கள்கிட்ட. அதன்படி இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு அவமானத்தை ஏற்படுத்துறது. இதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அல்லது ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம் மக்கள் மத்தியில. எப்படியாவது அமல் பிரசாத் ஜெயிக்க வச்சிடலாம், எப்படியாவது அமல் பிரசாத் ஜெயிக்க வச்சிடலாம், அது மட்டும் இல்ல சீமான வந்து கட்டுத்தொகையை வாங்க வச்சிடலாம், அது மட்டும் இல்ல எம்பி எம்எல்ஏ சீட்டெல்லாம் டீல் பண்றாப்ல. ஆமா, இவரு தான் நம்ம இவரு இளையராஜா இருக்கார்ல, அப்படியா? அவரு எம்பி சீட் இவரு சொல்லி தான் கொடுத்தாங்களாம். ஏன்னா கேக்குறவன் கேள பயலா இருந்தா எனக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு எம்பி சீட்டா? பாலக்காடு பிராமின் கடை
அந்த கடையில் போயிட்டு ஐயாவுக்கு அந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கனாக்கா ஐயா உங்களுக்கு பக்காவாக செய்வாப்புல அப்புறம் வந்து தோதிக்கு வந்து 25 crores ஏதோ வேணுங்கிறாப்புல ஜெயிக்க அது ஒரு ஒரு கண்டக்டுக்கும் 25 crores தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாப்புல நீங்க என்ன பண்றீங்க கல்யாணம் செஞ்சு போய் இம்மிடியா அந்த ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு வர்றீங்க ஐயாட்ட கொடுக்குறீங்க 25 crores தான் அவங்க உங்கள்கிட்ட வராங்க 25 crores தான் என்ன மாலா அவனுக்கே தெரியும் நீ இதெல்லாம் 2000 ரூபாய் கூவ அதனால தான் உங்கள்கிட்ட வர்றாங்க அதனால ஐயாட்ட அந்த மோதிரத்தை கொடுத்துட்டு பார்த்து அந்த வேலையை முடிச்சுட்டு வேலையை முடிச்சுங்க